ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பெனிட்டாஸ் ஃபுட் புக். நம்ம எல்லாருடைய வீட்டிலையும் இதுபோல் ஒரு பழைய ஸ்விட்ச் போர்டு இருக்கும். கரை பிடித்த ஸ்விட்ச் போர்டை ஈஸியாக புதுசு போல் எப்படி மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை மேஜிக்கல் ஒயிட் ஆக்கி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தினமும் நாம் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டு தான். பேஸ்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது கோல்கேட்டு தான். கோல்கேட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்டு தான் இந்த மேஜிக்கல் ஒயிட்டை தருது. ஸ்விட்ச் போர்டில் கலர்லெஸ் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரப்பரில் ஸ்பாஞ்ச் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துட்டு அதை ஸ்விட்ச் போர்டில் தேய்க்கலாம். பேஸ்ட்டை ஸ்விட்ச் போர்டில் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு துணி வச்சு தொடச்செடுத்தா போதும், நல்லா க்ளீனாகி கிடைக்கும். ரொம்ப அதிகம் கரை உள்ள ஸ்விட்ச் போர்டுன்னா பேஸ்ட்டை தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்செடுக்கும்போது அதில் இருந்த கரைகள் எல்லாம் ரிமூவ் ஆகிரும். இது செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மெயின் ஸ்விட்சையும் இன்வெர்டர் கனெக்ட் செய்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆஃப் செய்துட்டு செய்யணும். கார்னரெல்லாம் ஒரு காட்டன் பட் வச்சு தேய்ச்சி கொடுக்கலாம். ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு இதை தொடச்செடுக்கலாம். நம்பவே முடியலை இல்லையா, பல் தேய்க்கிற பேஸ்ட் கொண்டு இவ்வளவு மேஜிக்கல் ஒயிட் கிடைக்கும்னு. அடுத்து ஸ்விட்ச் போர்டோட பக்கத்தில் சுவரில் கரை படிஞ்சிருந்தால் அதை எப்படி ரிமூவ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுவரில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறதுக்கும் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துட்டு சும்மா தேய்ச்சி விட்டால் போதும், பெயிண்ட் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஒரு ஸ்க்ரப்பரை தண்ணியில் முக்கி ஈரமாக்கி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை வச்சு அழுக்காக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தேய்க்கலாம். ஸ்க்ரப்பர் ஈரமாக இருந்ததுன்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெயிண்ட் போகுமான்னு பயப்பட வேண்டாம், பெயிண்ட் எதுவும் போகாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேண்டாம், லேசாக தேய்ச்சாலே போதும். பேஸ்ட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் செய்து எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.